எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு நள்ளிரவில் ஒரு பிரச்சனை வந்து வெடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக ராஜா வந்து நம்ம ராணாவை தூக்கிட்டாங்க, அப்புறம் மஞ்சரி கேப்டனுடைய அந்த 3 ஸ்டாரையும் எடுத்துட்டாங்க. ஸோ பயங்கரமாக வெடிச்சிருச்சு கலவரம். ஏன்னா இவன் வந்து தூக்கி பவித்ராட்டை கொடுத்துட்டாங்களே, எல்லாத்தையும் பவித்ரா கேட்டோன்னே ஈ லிஸ்ட்டு எல்லாத்தையும் அந்த மாற்றி விட்டுட்டு இங்கே மாற்றுறாங்கல்ல. ஸோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வாஸ்தவம் தான், நடக்கணும் கண்டிப்பாக. இது நார்மல் சீசனாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். பட் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு சீசன், ஒரு சென்சேஷனான சீசன் அப்படின்றதில் கண்டிப்பாக இதை விட வேறு மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த செங்கோல் அப்படின்ற ஒரு மேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் டீம் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டை வச்சு அதை வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை யார் எடுத்தாங்க அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்கப்படல. ஒரு சில பேர் முத்துன்றான், ஒரு சில பேர் வந்து ஜெஃப்ரின்றான். ஏன்னா முத்து தான் அன்சைட் போயிட்டு இருந்தான். ஸோ மேபி முத்து வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. பட் ஜெஃப்ரின்றானுங்க, ஒரு சில பேர் விஷால் சமையல் பண்ணுற மாதிரி சமையல் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்தான்றாங்க. அதை பற்றி லைவ்லேயும் காட்டில் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறப்பையும் வந்து அது எபிசோட்லேயும் வரல. ஸோ அது யார் எடுத்திருந்தாலும் சரி, ராணுவக்கு அந்த இடம் வந்து காண்பிக்கப்பட்டிருக்கு, எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க அங்கே தான் இருக்குன்ட்டு. இப்போது நைட் வந்து பலதரப்பட்ட பிளான்ஸை போட்டு நம்ம சாச்சனை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு இதை தூக்கியே ஆகணுங்கிறத எபிசோடில் சொன்னாங்க. சரியா, அதுக்கேற்ற மாதிரியே எபிசோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் பாய்ஸ் ஒழிச்சு வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் எடுத்துட்டாங்க. ஏன்னா பெட்ரூமில் வைப்பாங்க அப்படிங்கிறது ஆப்வியஸ். ஏன்னா எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட தாண்டா பாதுகாப்பு நம்ம எப்பயும் இருக்க மாட்டோம். பட் பெட்ரூமில் வந்து யாராவது ஒருத்தவங்க இருப்போம், கண்ணில் ஈஸியாக படும். நீங்கள் பெட்ரூமில் இருந்துட்டு பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா தெரியாது. அந்த பாத்ரூம் வந்து பெட்ரூம் பார்த்தா கூட ஓரளவுக்கு ஒரு ரெண்டு பேர் அங்கே படுக்க போட்டு கூட நீங்கள் வரலாம். எல்லாம் பாத்ரூமில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பெட்ரூமில் எப்பயுமே ஆக்டிவாக தான் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து இவனுங்க எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் சாச்சனா வந்து எல்லாத்தையும் எடுத்து மாற்றிட்டப்ப ராணுவ பார்த்துட்றான். ராணுவ டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பயங்கரமாக நடந்துச்சு லைவில் பார்த்தீங்கன்னா. பவித்ரா வந்து பேசுகிறதா இருக்கட்டும், சாச்சனா வந்து வெளியே போயிட்டு உள்ளே ஓடி வெளியே போயிட்டு உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் நம்ம லைவில் எபிசோடில் பார்க்குறப்ப ஈஸியாக பண்ணிட்டாங்கல்ல, லைவில் பார்க்குறப்ப ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது. சரியா, எடுத்துட்டு அது கரெக்டாக எடுக்கிறப்ப நம்ம ராணா வந்து பிடிச்சிட்டான், கைங்களாம் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு டிஸ்கஷன் போகுது. எதுக்கு நீங்கள் எடுத்தீங்க, அப்போ எதை கொடுங்கன்னொடனே அவன் கொடுக்க முடியாதுன்றாங்க. இல்லைங்க நம்ம ஒரு டீல் பேசிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, சரி நீங்கள் என்னென்னலாம் எடுத்தீங்க அதை எங்கிட்ட கொடுங்க, நானும் உங்கள் கத்தியெல்லாம் எடுத்து நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்றான். இதை வந்து பவித்ராலாம் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணதுனால அவன் வந்து ஓகேன்ட்டு போய் இதை வந்து ஈஸியாக கொடுத்துட்டான். இப்போ நாளைக்கு பாய்ஸ் டீமுக்கு ட்ரம்ப் கார்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து இருக்காது. இப்போ கேம் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு, நாளைக்கு வர எப்படி ஓட்டுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. சரியா, இந்த நேரத்தில் தான் வெளியே இருக்கிற பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துட்டா சச்சனா அப்படின்றது எபிசோட்லேயே சொன்னாங்க. பேசிகிட்டு இருக்காங்கடா ரூமுக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணோம்ல, ராணுவக்கு அவளுக்கும் வந்து எடுத்து கொடுக்க மாட்டான்ற சண்டை இருக்குங்கிறத நேற்று எபிசோட்லேயே சொல்லிட்டாங்க. யாரும் நம்ம எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியுது, முத்துக்குமரன் தீபக்லாம் வெளியே உட்காந்துருக்கும்போது தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும். அவங்க வந்து அன்றைக்கி அப்படியே விட்டுருமாமா, நம்ம போனால் சண்டை ஆகிடுவாங்க, நம்ம எப்படியே உட்காந்துக்கலாம் சொல்லி உட்காந்துட்டாங்க. அவங்க உள்ளே போக மாட்டேன், உள்ளே போனாலும் அவங்க சண்டை போடுற மூடில் இல்லை அப்படிங்கிறது நேரத்தே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பார்க்குறப்பே, முத்துக்குமரன் விஷால் பேசுகிறத பார்த்தாலே. சரியா, இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது, இது வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. ரயன் வந்து கேட்டுட்டு போய், ரயன் வந்து கிளாஸில் கேட்குறான்ல லைவில், கேட்டுட்டு வெளியே போய் முத்துக்கிட்ட சொல்லிட்டான். முத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கர கோபத்தோடு விஷாலும் முத்து வந்து சும்மா அடித்து நொறுக்கிட்டாங்க வீட்டையே, வெடிச்சிருச்சு பிரச்சனை. ராணுவுக்கு வந்து கேப்டன் பதவியை வந்து பறிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் இது என்னது, நீங்கள் இதாக வேணாம் கே, அது என்னது ராஜா வேணாம், கேப்டன் கூட இல்லை ராஜா வேணாம் நீ அப்படின்ற மாதிரி சொல்லி, நான் கேப்டன்ன்றேன் ராஜா சரிங்களா, ராஜா வந்து பதவியெலாம் வேணாம் நீ விலகிடு அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போட்டு நாளைக்கு புது ராஜாவை தீர்மானம் பண்ணணும், மக்கள்லாம் வந்து கொந்தளிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து விட்ட போட்டாங்க. ராஜா தூக்கி வெளியே தூக்கி போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம், அந்த மாதிரிலாம் ஒரு வெங்காயம் நடக்கலை. ஆக்சுவலாக அதை வந்து ஒரு சுவாரஸ்யத்துக்காக தான் எடுத்தாங்க இவங்க, டு கெட் ஹோல்ட் ஆஃப் கேர்ள்ஸ் டீம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி ஒரு வெங்காயம் நடக்கலை. அவனுக்கு ஜாலியாக உள்ளே வந்துட்டு அதை கேட்டுட்டு, இல்லை மச்சான் அவங்க பொருள் வந்து கேட்டாங்க, நான் அதை கொடுத்துட்டு என் பொருளை வாங்கிட்டேன், என் பொருள் எடுத்துட்டாங்க. ஏன்னா நீங்கள் யாருமே இல்லை, நான் பேசுகிறதுக்கு பாயிண்ட் இருக்குல்ல ராணுவ பேசுகிறதுக்கு. யாராவது வந்து சண்டை போடுற மனநிலையில் வந்தால் கூட, ஏப்பா எதுக்கு நீ பேசிகிட்டு இருக்க, அவங்க எடுக்கிறப்ப நீங்கள் இங்கே இருந்தீங்களா, வெளியே தான் தின்னுட்டு இருந்தீங்க, நான் தானே இங்கே இருந்தேன், அப்போ எடுத்துட்டாங்க, எடுக்கிறப்ப எனக்கு திருப்பி அதை வாங்கணும், என் பொருளை வாங்கணுங்கிறப்ப சரி வேறு நெகோஷியேஷன் நான் போயிட்டேன் யாரையும் கேட்காம, இப்போ என்ன தப்பு, அப்புறம் எடுக்கும்போது அப்படியே விட்டுருவா எல்லாத்தையும் போயிடும் பரவாயில்லையா, இப்போ நம்மகிட்ட ஒன்றுமே இருக்காது கரெக்டு தானே, வலிச்சு விட்ட மாதிரி ஏறிடும். இப்போ ராணுவ மட்டும் பார்க்கலன்னா இவங்க வந்து பார்க்கும்போது எல்லாம் ஷாக் ஆகலாம் இல்லையா, எதுவுமே இல்லாமல். ஸோ அப்போ ராணுவ பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் தானே.
அதை தான் சொல்கிறேன், இது வந்து பயங்கர ஒரு ப்ளஸ் தான் ராணுவுக்கு. நீ என்ன தான் வந்து அவனை போட்டு அடித்தாலும், இந்த கேம் கண்டினியூ பண்ணியிருக்கலாம், தீபக் வந்து போட்டு ஒட்டச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா கேம் ஓவர், வாய்ஸ் சைடில் ஏன்னா அவ தூக்கிட்டா சாச்சனா, நீ எங்கே போய் எடுத்துகிட்டு வர போயிட்டு, அது ரூல் பிரேக்குன்னு சொல்லி மஞ்சள் ஏதாவது சொல்லுவாங்க. அடுத்த இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓ அப்போ ரூல் பிரேக் பண்ணுறியா, அப்போ நாளைக்கு பேசிக்கலாம் சொல்லி ஒரு டிஸ்கஷனை கொடுத்தது பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சேஃபாக விளாண்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராணா வந்து கொடுத்துட்றான். ஸோ இப்போ உள்ளே வர்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ணல. அவன் பாட்டு வந்து கொடுத்துட்டேடா சரிடான்னு சொல்லிட்டு அடையே வந்து படுத்துட்டாங்க எல்லாருமே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆயிடுச்சு, எந்த ஒரு பெரிய ஃபைட்டும் வந்து நடக்கலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஓகேவா? அதே மாதிரி என்னடா அப்படி சப்புன்னு முடிச்சியான்றீங்களா, வேறு என்ன பண்ணுறது, வேறு எதுவுமே நடக்கலைங்க. அது நல்லா ஒரு ஜிம்மிக்ஸ் பண்ணி நம்ம சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாக எஃபர்ட் போட்டு நிறையா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சாச்சனா நம்ம பாராட்டணும் இந்த விஷயத்தில். நீங்கள் நம்ம எபிசோட் பார்க்குறப்ப டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குல்ல, லைவில் வந்து கிட்டத்தட்ட அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு ஓடி வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் அதை சாப்பாடு செரிமான ஆகணும்ல, அதுக்காகவே ஓடி 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 வெளியே போய் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு எல்லாம் தூங்குறாங்களா கரெக்டாக இருக்காங்களா பார்த்துட்டு, உள்ளே வந்து யாராவது தூங்குறாங்களா பார்த்துட்டு, பவித்ராவையும் சத்யாவையும் சிவாவையும் கூட சேர்த்துட்டு இந்த மேட்டரை வந்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இட்ஸ் கட்ஸி. கண்டிப்பாக வந்து ஏதோ ஒன்று மிச்சர் சாப்பிடாமல் குட்டையை குழப்புறதுக்கு ஏதோ ஒன்று சாச்சனா பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். சரியா? அடுத்து நாளைக்கு ஹேப்பனிங்ஸ் அப்படிங்கிறதும், அதாவது நாளைக்குனா இன்றைக்கி ஹேப்பனிங்ஸ், நைட் ரெக்கார்ட் பண்ணுறதுனால இன்றைக்கி ஹேப்பனிங்ஸ். இன்றைக்கி ஹேப்பனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டாஸ்க், ஒன்று கோல்டு டாஸ்க், இன்னொன்று வந்து டைம் டாஸ்க். கோல்டு டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஜெயிக்கிறாங்க, டைம் டாஸ்க் இருக்குல்ல அது வந்து பாய்ஸ் ஜெயிக்கிறாங்க. ஸோ ரெண்டில் ஒன்று பாய்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு படி வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ வின் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அப்போ ராணுவுக்கு வந்து கிரீடம் சூடப்படுது. ஸோ சாங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங்கை போட்டுட்டு அவருக்கு அப்படியே கிரீடம் சூட்டி அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு ராஜாவாக திகழ்கிறார், ரெண்டு இதுக்கும் ராஜா அவர் தான் அப்படின்ற மாதிரி வந்து முடிச்சிடுறாங்க. இவ்வளோதான். ஸோ ராணுவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பசங்களுக்கு என்ன பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் ஜாலியாக தான் இருக்காங்க. இந்த டாஸ்க் முடிஞ்சு அடுத்த விஜய் சேதுபதி வந்துட்டு முடிஞ்சு, அவ்வளோதான். நான் ஏன் இது வந்து பிரச்சனை பண்ணலாங்க, ஆக்சுவலாக ராணுவக்கிட்ட போய் கற்று கற்றுன்னு கத்தி பயங்கர பிரச்சனை பண்ணி பயங்கரமாக வந்து ஒரு விஷயம் பண்ணலாம், ஆனால் இவங்க யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் சேஃப் கேம் விளாட்றாங்க. அப்படியே பெரிய சண்டை போட்டால் கூட ஒன்றுமே இருக்காது, அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா சாரி கேட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இந்த சீசனில் அப்படி தான் நடக்குது. ஒரு வெஞ்சன்ஸ் கிடையாது, ஒரு டாக்ஸிக்கான சீசன் இது வந்து கிடையாது அப்படின்றதுனால இந்த மாதிரியான முடிவு தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. சரியா? இதில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து இதில் இன்னொன்று நைட்டில் ஒன்று நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சாச்சனா விஷால் நல்ல அறிவுரை கொடுத்தார். அது விஷால் வந்து சாச்சனாக்கு, நீ எப்போ நீ கற்றுப்ப அப்படின்னா, உன்னை வந்து ஒருத்தர் விமர்சிக்கக்கூடாது அப்படின்னா எப்படி, நீ வெளியே போனாலே 1000 விமர்சனங்கள் வரும்ல, இங்கே நான் உங்களை பழகிறது ஓகே, பட் நான் கேம் ஆடாமல் தங்கச்சி தங்கச்சி சொல்லிட்டு இருக்க முடியுமா, நான் எங்கே கேம் ஆடணுமோ அங்கே ஆடிதானே ஆகணும். அந்த மாதிரி உன்னை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீ கேமாக பாருத, நீ ஏன் மைண்டில் எதாவது அஃபண்ட் ஆகி எடுத்துக்கிற, உன்னால் அப்புறம் வந்து எதுவுமே கன்டினியூ பண்ண முடியாது லைஃப்பில். ஏன்னா இதுவே உன்னால் தாங்க முடியலனா வெளியே அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீ வித்ஹோல்டு பண்ணி தான் நீ அடுத்த ஒரு பெட்டர் லைஃப் வந்து உருவாக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையான ஒரு அட்வைஸ். ஸோ விஷால் நல்லா பேசுகிறாருல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தர்ஷிகா கூடயும் லவ் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறப்ப காதல் இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஓசி ஃபீலிங்ஸை நான் வந்து கட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசினா நம்ம விஷால் அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ விஷால் நல்ல ஒரு ஸ்வீட் சாச்சனை அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இவ்வளோ தான் கைஸ் லைவில் நடந்துச்சு, வேறு எதுவும் சுவாரஸ்யமாக இல்லை. இப்போ என்ன பாய்ஸ் என்ன டீம் என்ன பிளானோட வரப்போகிறாங்க, கேர்ள்ஸ் அதை எப்படி வரப்போகிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி எபிசோடில் பார்த்துட்டு நம்ம ப்ரொமோஸ் அடுத்தடுத்து வரதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம். குட் பை.